இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு சிவன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை உடைய ஒரு கோவில். தமிழ்நாட்டிலேயே மிகவும் பழமையான கோவில் அப்படின்னு கூட இந்த கோவிலை சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோவில் இருக்கிறதே தெரியாது. சங்ககால தொடக்கத்திலேயே உருவான இந்த கோவில் அதுக்கப்புறம் களப்பிரர்கள் பல்லவர் காலத்தில் வழிபாட்டு முறையில் இருந்திருக்கு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் அவருடைய காலத்தில் இந்த கோவிலை கட்கோவிலாக மாற்றி திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த கோவிலுக்குள்ளே இன்னும் பல பல சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய பெயர் என்ன, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றதான் இந்த கோவிலுடைய பெயர். இந்த கோவிலில் அம்மனுடைய பெயர் ஸ்ரீ வாலாம்பிகை. இந்த கோவில் அமைந்திருக்கிற ஊரோட பெயர் வாலிகண்டபுரம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் இந்த வாலிகண்டபுரம் இருக்குது. ராஜகோபுரத்துக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வெளியே நம்ம முதல்ல பார்க்கறது விநாயகருடைய சன்னதி. இந்த சன்னதியில் இருக்கிற விநாயகர் சமீபத்தில் வச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விநாயகர் சன்னதியை நம்ம வணங்கின பிறகு ராஜகோபுரத்துக்கு வலது பக்கம் ஒரு மண்டபம் இருக்குது, அதை நடராஜர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ அந்த மண்டபத்தை பார்ப்போம். இந்த வாலிகண்டபுரம் வரலாற்றில் பல போர்களை சந்திச்சிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழ நாட்டுடைய எல்லையாகவும் இந்த வாலிகண்டபுரம் இருந்திருக்கு. 1700களில் 2ஆம் மைசூர் போர் தொடங்கிய காலத்தில் ஹைதர் அலியுடைய படை இந்த வாலிகண்டபுரத்தை கடந்து சென்ற போது இந்த கோவில் கடுமையாக தாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவில் வந்து தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கப்படுது. தொல்லியல் துறை இந்த கோவிலை ரொம்ப அற்புதமா பழமை மாறாமல் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சு இப்ப ரொம்ப அழகா இந்த கோவிலை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. ராஜகோபுரத்தை கடந்து இப்ப நம்ம கோவிலுக்குள்ள வந்தாச்சு. கோவிலுக்குள்ள வந்தவுடனே நம்மளை முதல்ல கவர்ந்து இழுக்கிற ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திருக்குளம் தான். இந்த திருக்குளம் அண்டர் கிரவுண்டில் கட்டப்பட்ட ஒரு குளம், அதாவது பாதாள குளம் இது. இந்த குளத்துடைய அழகே பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற மண்டபம், அதாவது சுற்று மண்டபம் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இதில் இறங்கி அந்த மண்டபத்திலேருந்து நம்ம சுற்றி பார்க்குறப்ப இந்த ராஜகோபுரம் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த திருக்குளத்துடைய பெயர் வந்து சரவண தீர்த்தம் அப்படின்றதான் இந்த குளத்துடைய பெயர். அந்த காலத்து மன்னர்கள் இந்த கோவிலுக்கு வரப்போ குளிச்சுட்டு சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த குளத்தை வந்து கட்டியிருக்காங்க. இந்த குளத்துடைய சுற்றுப்பாதையிலேருந்து இந்த ராஜகோபுரத்தை பார்க்குறதே ஒரு தனி அழகாக இருக்குது. என்னென்னா இந்த குளத்தில் வந்து தண்ணி இல்லை, தண்ணியும் நிறையா இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த திருக்குளத்தை இந்த கோவிலுக்காக கட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆட்சி செஞ்ச கிருஷ்ண கோனார் அப்படின்றவர் தான் இந்த திருக்குளத்தை கட்டியிருக்காரு. இந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு மண்டபமும் இருக்குது, அந்த மண்டபமும் வந்து அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான். இந்த அழகான குளத்தை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது பலிப்பீடம், அதுக்கப்புறம் நந்தி மண்டபம். இந்த நந்தி சிலை ரொம்பவே பழமையானது, ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இந்த நந்தி முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தன காப்பு போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு ஆதிகாலத்து பெயர் பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்றதுதான். கோனேரி அப்படின்ற ஒரு ஆற்றங்கரையில பிரம்மதேவர் தான் இங்க சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட்டிருக்காரு. அதனாலதான் ஆதிகாலத்துல இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற பெயர். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சு. கோவிலுக்கு உள்ளே வந்தவுடனே ஒரு பிரம்மாண்டமான முதல் பிரகார மண்டபம். இந்த மண்டபத்தில் வலது பக்கமாக வந்து அம்மனுடைய சன்னதி இருக்குது. ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக நேர்லேயே அம்மன் நிற்கிற மாதிரி நமக்கு வந்து காட்சி தராங்க. இங்கே இருக்கிற அம்மன் சன்னதியை நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோவிலுடைய 2வது பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்தவுடனே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நடராஜருடைய சன்னதி இருக்கும். இந்த பிரகாரம் தான் கருவறையை சுற்றி வர பிரகாரமும். இதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய கருவறை இருக்குது. வாயில் காவலர்களாக பிரம்மாண்டமான 2 துவாரபாலகர்கள். இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் 3 நந்திகள் இருக்குது. இதுதான் சிவபெருமானுடைய கருவறை. சிவபெருமானுக்கு நெருக்கமாக ஒரு நந்தியம், அதுக்கப்புறம் தள்ளி நடுவில் ஒரு நந்தியம், அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற ஒரு நந்தியம். மொத்தம் 3 நந்திகள் இந்த கோவிலில் இருக்குது. கோவில் கருவறையில் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் கிட்ட போய் வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம கருவறையை சுற்றி வர பாதையில் இருக்கிறோம். இங்கே வந்து வலது பக்கம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த 2வது நந்தி. அப்படியே நம்ம இடது பக்கமாக பார்த்தோம்னா பிரம்மாண்டமான 9 அடி உயரத்தில் முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இந்த முருகப்பெருமானுடைய சிலையை பார்க்குறப்பே நமக்கு வந்து இது எவ்வளவு பழமையானது அப்படின்றத உணர முடியும். இவ்வளவு பிரம்மாண்டமான அழகான முருகருடைய தரிசனம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோவில் கருவறையை சுற்றி முழுவதும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் தான். அதே மாதிரி இந்த கருவறையை சுற்றி வர பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. இடது பக்கமாக சுற்று மண்டபம், நடுவில் பார்த்தீங்கன்னா தூண்கள், வலது பக்கம் கருவறையும் இருக்குது. அதுக்கடுத்ததாக கோவில் கருவறையை ஒட்டி வந்து சகசர லிங்கம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லிங்கம் அதுதான். இந்த ஒரு லிங்கத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 108 லிங்கங்கள் இருக்கும். அடுத்ததாக கருவறைக்கு பின்னாடி பக்கம் சேதப்படுத்தப்பட்ட சில கடவுளுடைய சிலைகள் இருந்தது. இதுதான் வந்து அந்த சேதப்படுத்தப்பட்ட சிலைகள். அடுத்ததாக இந்த ஊருக்கு வந்து வாலிகண்டபுரம் அப்படின்ற பேர் எப்படி வந்தது, அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வாலீஸ்வரர் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றத பார்ப்போம். ராமாயணத்தில் வானரங்களின் தலைவரான வாலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வாலி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கின பிறகுதான் தன்னுடன் மோதும் எந்த ஒரு எதிராளியாக இருந்தாலும் அவங்களுடைய பாதி பலம் வந்து வாலிக்கு வந்துடும்.
அந்த மாதிரியான ஒரு சக்தியை வந்து இந்த கோவிலில் சிவபெருமானை வணங்கின பிறகுதான் வாலிக்கு அது கிடைச்சிது. அடுத்ததாக ராமர் வந்து வனவாசத்தில் இருக்கிறப்ப வானரங்களின் தலைவரான வாலியை வந்து அவர் இந்த இடத்துல தான் வந்து சந்திக்கிறாரு. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து வாலியை கண்டபுரம், வாலிகண்டபுரம் அப்படின்ற பேர் வந்தது. இப்போ நம்ம கோவில் கருவறையை சுற்றி இடது பக்கமாக வந்துட்டோம். இங்கே ஒரு பழமையான கிணறு இருக்குது. இதுதான் அந்த கிணறு. ஆனால் கிணத்துக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த கிணற்றை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கட்டுமானத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கல் மற்றும் சுண்ணாம்பு இதை வச்சு கட்டப்பட்ட இந்த கோவிலுடைய பழமையான கட்டுமானம். இந்த கட்டுமானத்துக்கு மேலே தான் வந்து 8ஆம் நூற்றாண்டில் ஆதித்த சோழன் அவர் வந்து கட்கோவிலாக இதை வந்து கட்டி முடித்தார். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நிறைய சிதலமடைஞ்சு இருந்து இதை வந்து தொழில்துறை வந்து மீட்டு ரொம்ப அழகாக பழமை மாறாமல் இதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியே வந்தாச்சு. ராஜகோபுரத்துக்கு வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தை நடராஜர் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது. இந்த நடராஜர் மண்டபம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்த நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இது வந்து ரொம்பவே அழகான ஒரு மண்டபம். இந்த மண்டபத்தை நம்ம கடைசியாக சுற்றி பார்த்துட்டோம்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பெரம்பலூர் மாவட்டத்தில் வாலிகண்டபுரம் அப்படின்ற இந்த ஊரில் இருக்கிற ஒரு பழமையான கோவிலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வாலிகண்டபுரத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து சென்னை போகிற பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வாலிகண்டபுரம் ஊர் இருக்குது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பக்கத்திலே தான் இந்த கோவில் இருக்குது. நீங்கள் வந்து திருச்சி இல்லை பெரம்பலூர் இந்த பக்கம் இந்த பைபாஸில் போகிறப்ப மிஸ் பண்ணாமல் இந்த கோவிலையும் ஒரு தடவை வந்து பாருங்கள். இந்த கோவிலை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டையும் நான் பார்த்தேன். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் அந்த அழகான கோட்டையை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.